विमान में कटना था नाय वेदांत आचार्य भयो में यस्यमान् प्रतिपर्यन्ताय सिद्धान्त सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान खनुस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् கிருஷ்ணனுடைய லீலையில வந்து கம்சவதத்துக்கு முற்பட்ட லீலைகள் ரொம்ப பிரசித்தமானவை. அது திருவாயர்பாடியில் நடந்த விஷயங்கள், அதெல்லாம் எல்லாரும் அனுபவித்து கேட்டுருக்கிற ஒரு விஷயம். அது முடிஞ்ச பாகவதத்துல உத்தராஜத்துல ருக்மிணி விவாகம் தான் விசேஷமாக சொல்லப்பட்டது. அது நடுவுல நிறைய நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய சொல்ற, அதுதான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சாதாரணமா பாகவத உபன்யாசங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் இடம் பெறாது. நாம விஸ்தாரமா சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயங்களையும் நாம பார்த்துட்டு இருக்கோம் சொல்றோம். இங்க ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் ஒரு பிரணய கலகம் ஏற்படுது. இந்த பிரணய கலகத்துல கடைசியில ருக்மிணி சொல்ற வார்த்தையெல்லாம் நான் ஏதோ விளையாட்டுக்கு நான் சொன்னேன் நானு, அதை நீ ரொம்ப பெருசா எடுத்துட்டியே அப்படின்னு எல்லாம் சொல்லச்சு. அதுக்கு ருக்மிணி சொல்ற வார்த்தை எல்லாமே ரொம்ப விவேகத்தோட சொல்ற வார்த்தையா இருக்கிறதுனால அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கண்ணனுக்கே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ருக்மிணிக்கு கண்ணனிடத்துல எவ்வளவு பிரீத்தி இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல காண்பிக்கிறேன். ஆகையால ஜீவச்சவம் பஜதி காந்தமதிர் விமூடா யாதே பதார்த்த மகரந்த மஜிக்ரதி ஸ்திரீ, உம்முடைய திருவடி தாமரையினுடைய மகரந்தத்தனை நுணராத அதை அனுபவிக்காத வண்டு மாதிரி நான் ஆயிடுவேன். நீர் கணக்கு என்ன பிரிஞ்சுட்டேர்னாலோ உதறிட்டேர்னாலோ நான் ஜீவச்சவமாக ஆயிடுவேன்னு சொல்லி சொல்றேன். இதுல ஏதோ ஒரு சப்தம் வந்துட்டே இருக்கு, அது எதுலன்னு தெரியல. ஆமா அடியனா, அடியனா அந்த சைடு ஏதோ இது நினைச்சிருந்தாங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், இப்போ சரியா இருக்கா அடியன்? ஆ இப்போ சரியா அடியன். அடியன் ஆகையால என்னுடைய சத்தையே என்னுடைய இருப்பே உம்முடைய அனுகிரகத்தை தான் நோக்கி இருக்கு, உம்முடைய கட்டாட்சத்தை தான் சார்ந்து இருக்குன்னு ருக்மிணி பிராட்டி சொல்ற இந்த வார்த்தை ருக்மிணி பிராட்டியினுடைய திருவாக்குனால வரணும்ன்றதுதான் பெருமாள் நினைக்கிறேன். அது அப்படியே நடந்திருக்கு. அதை பார்த்த உடனே சந்தோஷம், இவ ரெண்டு பேரும் அந்த பிரணய கழகம்லாம் போய் சந்தோஷமா இருந்திருக்கான்றத சொல்லி முடிச்சோம் ஏற்கனவே. இதுக்கப்புறமா ஒரு விஷயம், நரகாசுரம் வதம் பண்ணச்சு 16,000 ஸ்திரீக்களை, அதாவது நரகாசுரன் சிறைப்படுத்தி இருந்த அத்தனை ஸ்திரீக்களும் கண்ணனை பார்த்த உடனே கண்ணனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டா அத்தனை பேரும், அத்தனை பேரோட எப்படி குர்த்தனம் பண்றேன்னு பெருமாள். ஏற்கனவே அஷ்ட மகிழ்ச்சிகள் இருந்துருக்கா, ருக்மிணி சத்யபாமா காளிந்தி அப்படின்னுலாம் வரிசையா ஒரு 8 பேர் இருந்தாம் பவதி வெள்ளம் இப்படி இருந்துருக்கா. அதோட கூட இந்த 16,000 பேர்
எல்லாரையும் முறைப்படி வேற கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவராக இருக்கணும் அவர். அது அவருக்கு எப்படி சாத்தியமாச்சு, அவரால் எப்படி அது முடிஞ்சது அப்படின்னா, கிருஹாதனபகம் வீட்சிய ராஜபுத்திரோச்சுதம் ஸ்திதம் பிரேட்சியம் பிரேட்சியமசதஸ்வம் ஸ்வம் அதத்தத்வவிதஸ்திரியஹ. இந்த 16,000 பேருக்கும் 16,000 வீடு கட்டி கொடுத்துட்டேன். ஒரே ஆத்துல பல மனைவிகளோட கணக்கு இருக்கிறதுல இருந்து ரொம்ப கஷ்டம். அந்த வம்பு வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாவாளுக்கு ஒரு தனி ஆண் கட்டி கொடுத்துட்டேன். அவாவா ஆத்துல அவாவா இருந்துட்டு இருக்கா, எல்லாரோடையும் பெருமாள் இருந்துட்டு இருக்கேன், ஒவ்வொரு ஆத்துலயும் கிருஷ்ணன் இருந்துட்டு இருக்கான். கண்ணன் இல்லாத போனாதான் அவ வெள்ள வரப்புறா, கண்ணன் இருக்கச்சே அவ வெள்ள வரமாட்டா. சரி, கண்ணன் ஏதான காரியமாக வெள்ள போனா அப்ப பக்கத்தாத்துல என்ன நடக்கிறது என்ன சமாச்சாரம் நாம விசாரிச்சுட்டு வரலாம்னு நினைக்கலாம். கண்ணனே ஆத்துல இருந்துட்டாருன்னா இது காட்டிலும் பரம போக்கியம் வேற என்ன இருந்துட்டு இருக்கு, யாருமே வெள்ளையே போல. கண்ணனும் வெள்ள போலையாம், ஒரு ஆத்த விட்டும் கண்ணனும் வெள்ள போலையாம், எல்லாராத்துலயும் கண்ணன் இருந்துட்டே இருக்கிறோம். அப்ப அந்த பெண்கள்லாம் நினைக்கிறார், எங்க ஆத்துல மாத்திரம்தான் கண்ணன் இருந்துட்டு இருக்கேர், எங்க ஆத்துல மாத்திரம்தான் கண்ணன் இருந்துட்டு இருக்கேர், அவர் வெள்ள போன 16,000 பேரை கல்யாணம் பண்ணிட்டேன்றது எல்லாருக்கும் தெரியும். அங்காத்த விட்டு வெள்ள போனேன்னா 800 தானே போறே, அப்ப 800 போகிறதுக்கு ஒரு அவசரம் இல்லாமல் தங்காத்திலேயே இருந்துட்டு இருக்கேன்னா அப்ப என்னிடத்துல எவ்வளவு பிரீத்தி இருந்துட்டு இருக்குன்னு ஒவ்வொரு பெண்மணியும் நினைச்சுக்கிறாளாம். அந்த குறவை கூத்தும் போது அங்கனா மங்கனா மந்தரே மாதவஹா அப்படின்னு சொல்லி கண்ணன் கை கோத்துக்கிறேர், கை கோத்துக்கிட்டே என் கையை தான் கோத்துட்டு இருக்கேர் கண்ணன் என் கையை தான் கோத்துட்டு இருக்கேர்ன்னு ஒவ்வொருத்தையும் நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய கையும் கோத்துண்டு ரெண்டு பெண்களுக்கு நடுவுல கண்ணன் இருந்துண்டு, ரெண்டு கண்களுக்கு ரெண்டு கண்ணனுக்கு நடுவுல ஒரு பெண் இருந்துண்டு, எப்படி அந்த ராசக்கிரீடைய அனுபவித்தார்களோ அந்த மாதிரி 16,000 மகிழ்ச்சிகளும் 16,000 கண்ணனோடு கூட அங்கேனா ரெண்டு பெண்ணுக்கு நடுவுல ஒரு கண்ணன், இங்க ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொரு கண்ணன், அப்படி ஒவ்வொரு கண்ணனாக இருந்துட்டு அத்தனை பேருக்கும் அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்தினேர் பெருமாள். அந்த 16,000 பேரும் கண்ணனுடைய யாதா தத்துவம் அதாவது உண்மை நிலைய அதத்வவிதகா ஸ்திரியா தத்துவத்தை அறிஞ்சிக்காதவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னார் பெருமாள். அத்தனை ரூபம் எடுத்துட்டு அத்தனை பேர் ஆசிலையும் இருந்தேன்றத ஒத்தி கூட தெரிஞ்சுக்கலையா, கண்ணனுக்கு ஒரே ஒரு ரூபந்தான்னு நினைச்சுட்டு தங்காத்துல மாத்திரம்தான் இருக்க 800 இல்லைன்னு நினைச்சுக்கிற அதுல ஒரு சந்தோஷம், தங்காத்துல கண்ணன் இருக்கேன்ற சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு கொஞ்சம் அவகாசம் கூட ஏதோ பக்கத்தாத்துக்கு போயிட்டு வந்து அவள் இன்னொரு மனைவியோட இருக்கே அப்படின்றது இல்லாமல் என்னோட மாத்திரமே இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றது இருந்துட்டு இருக்க அது அவளுக்கு இன்னும் சந்தோஷமா. தேஹலீச ஸ்துதியில சுவாமி தேசிகன் சாதிக்கிற அழகான ஒரு விஷயம், ஆத்மோன்னதி பர நிகர்ஷம என்ன, மனுஷாளுடைய சுவாவம் எப்படி இருக்கு என்ன, எல்லாரும் தன்னை கொண்டாடணும் தன்னை கொண்டாடணும்னு ஆசைப்படுறாளாம். ஆத்மோன்னதி தனக்கு ஒரு விசேஷம் வரத எல்லாரும் விரும்புறான், சரி தன்னை கொண்டாடிட்டு போட்டோமே இன்னொருத்தரையும் சேர்த்து கொண்டாடிட்டு போயிடலாமே, அதையும் அவளை ரெண்டு பேரும் இவா ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல கெட்டிக்காரள் அப்படின்னு சொன்னா அது இல்லை, இவர் தான் கெட்டிக்காரர்னு சொல்லணுமா. அப்படி பர நிகர்ஷம தன்னுடைய உன்னதி பரனுடைய நிகர்ஷம் அவனுடைய தாழ்வு
அதான் எல்லாரும் லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் விரும்புறா. நானும் உபன்யாசகம், இன்னொருத்தர உபன்யாசகம், 10 உபன்யாசகம், 1000 உபன்யாசகால இருக்கா, எல்லாரும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்க, என் உபன்யாசம் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால மாத்திரம் எனக்கு திருப்தி வராது. என் உபன்யாசம் நல்லா இருக்குன்னு சொன்னது மாத்திரத்தினால எனக்கு திருப்தி வராது. உம்ம உபன்யாசம் மாதிரி மீதி பேருடைய உபன்யாசம் எல்லாம் இல்லை, உம்முதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதான் எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இதுதான் லோகத்துல இருக்கிறவாளுடைய ஒரு இயல்பு. ஆத்மோன்னதி பரநிகரம் அபீக வாஞ்சன்னு எனக்கு நிறைய சம்பாவனை கொடுத்துட்டாக்க, சரி எனக்கே நிறைய கொடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷம்னு நினைப்பேன். அசலா இருக்கு என்ன கொடுத்துருக்கான்றத கேட்காத நான் போனேன்னாக்கா அது நல்லது. அசலா இருக்கு என்ன காட்டிலும் 5 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டாக்கா எனக்கு என்னமோ பாவனம் போயிடுற மாதிரி ஆயிடும். என்ன காட்டிலும் 1 ரூபாய்னா அவருக்கு கொடுத்தாக்கா எனக்கு ஒரு சந்தோஷம், குறைவா கொடுத்தாக்கா எனக்கு ஒரு சந்தோஷம். இதுதான் லோகத்துல இருக்கவாளுடைய ஒரு இயல்பு. இதுக்கு விதிவிலக்கு இல்லை. துவாரகையில இருக்கிற கிருஷ்ண மகிஷிகள் அத்தனை பேரும் தங்காத்த விட்டு 1 நிமிஷம் கூட கண்ணன் வெளில போல. ஆகையால தன்னோட மாத்திரமே தான் கண்ணன் இருந்துருக்கான், வேற ஒரு ஆத்துக்கும் போல. ஏதோ கல்யாணம் பன்னெண்டு தவிர அத்தனை பேரையும் எனக்கு மாத்திரம்தான், என்னிடத்துல மாத்திரம்தான் பிரீத்தியோட எங்காத்திலே இருந்துருக்கேன்னு, என்னோட இருந்துருக்கேறது மாத்திரமில்லை யாராத்துக்கும் போலேன்றதையும் சேர்த்து நினைச்சுக்கிறாளாம் ஒவ்வொரு மகிஷிகளும். இப்படி அவள்லாம் சம்மோகிதா பகவதா நமனோ விஜயத்தும் ஸ்வைர் விப்ரமைஹி சமசகன்னு வனிதா விபும்னஹா. கண்ணன் வெறுமையர் பேரா ஆத்மா இருந்தாக்க அவளுக்கு இவருடைய ஒரு அவலோகனம், ஸ்மேராவலோகனம்னு சொல்லி ஸ்மேரம்னா ஒரு மறைமுகமான ஒரு புன்சிரிப்பு, அது வெளியில தெரியாத ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்போட கூட ஒரு பார்வை, ஆஹான்னு வெக்தமா சிரிக்காத ஒரு சிரிப்போட ஒரு பார்வை, அதுலயே மொத்த பேரும் விழுந்துடுவா. அது மேராவலோக லவதரிசித பாவஹாரி அவல அவலகா கலவகா கட்டாட்சம். அதனால பெருமாளுடைய கட்டாட்சம் அந்த பார்வையினாலேயே கண்ணன் அவளிடத்துல அந்த மகிஷியின் இடத்துல எவ்வளவு பிரீத்தியா இருக்கேன்றத வெளிப்படுத்துறான், தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துறான். அப்போ ஒவ்வொருத்தையும் நினைச்சுக்கிறான். அந்த கட்டாட்சம் விழுந்தது பார்த்த உடனே என்னிடத்துலதான் கண்ணனுக்கு பிரீத்தி, என்னிடத்துலதான் கண்ணனுக்கு பிரீத்தின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிறாளாம். புருமண்டல பிரஹித சௌரத மந்திர சவுண்டைஹி புருவ நெறிப்பு, அந்த புருவத்தினாலேயே காண்பிக்கிறான் சந்தோஷத்தை காண்பிக்கிறான். இப்ப எங்காத்துல எவ்வளவு கண்ணன் சந்தோஷமா இருக்கார், என்ன சந்தோஷமா இருக்கார்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிறாளாம். பத்ன்யாஸ்து ஷோடச சஹஸ்ர மனங்க பாணை யசேந்திரியம் விமதிதும் கரணைர் நசேகுஹும். ஒரு மனைவியா ரெண்டு மனைவியா, ஷோடச சஹஸ்ரம் 16,000 மனைவிகள், அவ எல்லாரும் கண்ணன் இடத்துல மன்மத பாணங்களாலே வீழ்த்தப்பட்டவர்களாக கண்ணனையே நினைச்சுண்டு இருந்துருக்கா. இப்படி அத்தனை பேரையும் கண்ணன் தன்னுடைய ஒரு தண்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அகடித கடனா சாமர்த்தியத்தினால விசேஷமாக கொண்டாடின, விசேஷமாக எல்லாரிடத்துலயும் பிரீத்தியோட இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். முக்கு ரைசிங்க திருப்பாவைக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கு, வியாக்கியானம் அந்த உபன்யாசத்துல பண்ணதையே இந்த நிகழ்ப்பிரையால வந்ததை போட்டிருப்பா. அதுல கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரத்துக்கு ரொம்ப அழகா ஒரு கதையை சொல்லியிருப்பேன். இந்த கதையை சொல்லணும்னா இங்க விஸ்தாரம் ஆயிடும், ஆகையால அதை சொல்ல.
யாருக்கு முடியிறதோ அதை வாசிச்சு பாருங்கோ. அந்த இடத்துல ரொம்ப அற்புதமா இந்த கண்ணனுடைய, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி எல்லாம் கண்ணன் ஒவ்வொருத்தரையும் சந்தோஷப்படுத்தினேர் அப்படின்றதுக்கு அது ஒரு லௌகிகமான ஒரு ஹாஸ்யத்தோட அழகா சாச்சிருப்பேர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பிரியப்படுத்தி சந்தோஷப்படுத்திட்டு கண்ணன் இருந்தேர்னு சொல்லி சொன்னார். இப்ப இந்த கண்ணனுடைய ஸ்திரீகள் இவாளுக்கெல்லாம் இந்த அஷ்ட மகிஷிகளுக்கு ஒவ்வொருத்தரிடத்திலிருந்தும் கண்ணன் மூலமாக ஒவ்வொருத்தரும் 10 குழந்தைகள் பிறந்தாளாம். அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த மகிஷிகள் இடத்துலேருந்து 16,000 பேர் இடத்துலேருந்து குழந்தைகள் எல்லாம் பிறந்தது வேற விஷயம். முக்கியமா சொல்லச்சு, ருக்மிணியிலிருந்து பிறந்தவள்னு சொல்லச்சு, சாரு சந்திரோ சாருஷ்ட சாருதம் சாருஹு சந்தசமோஹரே பிரத்யும்ன பிரமுகா ஜாதா ருக்மிண்யா சதிருஷா வபுஹு. இந்த அஷ்டமகிஷிகள் இடத்துல ருக்மிணியின் இடத்துல வந்து பிரத்யும்னன்னு ஒருத்தர் பிறந்த, அந்த பிரத்யும்னோட 10வதாக பிரத்யும்னன், பிரத்யும்னனை சேர்த்து 10 பேர் மீதி 9 பேர் சாருதேஷ்டன் சுதேஷ்ணன் சாருதேகன் அப்படியே சுச்சாருகும் சாருகுப்தன் பத்ரச்சாரு அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி 10 குழந்தை ருக்மிணி இடத்துலேருந்து, சத்யபாமான் இடத்துல 10 குழந்தைகள், பானு சுபானு ஸ்வர்பானு பிரபானு பானுமான் சந்திரபானு பிருகத் பானு அப்படின்னு பானு பானுன்னு வர மாதிரி 10 பேர். அதுக்கப்புறமா ஜாம்பவதி நிலையத்திலேருந்து சாம்பகா சுமித்ரஹா புருஜித் சதஜித் சஹசிரஜித் விஜயா இப்படின்லாம் சொல்லி ஜாம்பவதியினிடத்திலேருந்து 10 பேரா. சுதந்தான்னு ஒரு 10, இதெல்லாம் 8 மகிஷியினுடைய கல்யாணம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவளிடத்திலேருந்து 10 பேர், காளிந்தியிலேருந்து 10 பேர், லக்ஷ்மணான்னு ஒத்தி அவளிடத்திலேருந்து 10, மாதிரி சுத்தாளிடத்திலேருந்து மாதிரியினுடைய பிள்ளைகள் அவா 10 பேர், மித்ரவிந்தன்னு ஒத்தியோட அவள் பண்ண, இப்படி 8 மகிஷிகள் இடத்துலேருந்து தளத்துல 10 குழந்தைகளாக பிறந்தான். பிரத்யும்னஸ்ட் அனிருத்தா, கண்ணனுக்கு பேரா அனிருத்தம், பிரத்யும்னோட கூட பிரத்யும்னுடைய பிள்ளை அனிருத்தன்னு பேரு. பிரத்யும்னனுடைய மனைவி யாருன்னு கேட்டா மாமா பொண்ணு, ருக்மியினுடைய பொண்ணு. மாதர கிருஷ்ணஜாதானாம் அப்போ புத்ரியாஞ்ச ருக்மிணோ ராஜன்னே நாம்னா போஜகட்டே புரே தேஷாஞ்ச புத்திர பௌத்திராஷ்ச பபூவு கோட்டிஷாம் திருப்பா. அவளுக்கு பிள்ள அவளுக்கு பிள்ளைன்னு எத்தனையோ பேர் நிறைய பேர் ஆயிட்டா, கோட்டி கணக்கில் ஆயிட்டான்னு சொல்லி கிருஷ்ணனுடைய சந்ததியை சொல்லி முடிக்கிறேன். அப்படி சொல்லிச்சு பரீட்சித் மகாராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு. ருக்மிணி கல்யாணத்தும் போது பெரிய சண்டை, இந்த சண்டையில கண்ணன் ருக்மிணியை அபகரிச்சுட்டு ஒரே தேர்ல ஏற்றிட்டு வந்துடுறது. கண்ணனை அழிக்காத ஊர் திரும்ப மாட்டேன்னு சொல்லி அந்த ருக்மின்றவன் தெரிச்சுட்டு ஓடி வரான். மீதி ராஜாக்கள்லாம் போனா போறதுன்னு போனா கூட இவன் வந்து தெரிச்சுட்டு ஓடி வரான். தெரிச்சுட்டு ஓடி வந்தா அந்த ருக்மியை அவமான பேர படுத்துறாரு கண்ணன். ருக்மிணி பாவம் கெஞ்சரா, ஐயோ எங்க அண்ணாவை விட்டுட அவரை ஒண்ணும் பண்ணாதேன்னு சொல்லி சொல்றா. சரி போனா போயிட்டு போறதுன்னு விடுறே. அப்படி இருந்துருக்கிறவன் போய் கண்ணனுடைய பிள்ளைக்கு பிரத்யும்னனுக்கு போய் பொண்ணை கொடுப்பானா? அந்த யாரெல்லாம் ஒருத்த அவமானப்பட்டாள்னாக்க அந்த அவமானம்ன்றத தாங்க முடியாதுதானே, அவளிடத்துல போய் சம்பந்தம் வச்சுக்கோளன்னா
பணம் காசு இல்லாட்டா கூட கல்யாணத்துல பொண்ணை கொடுத்த பொண்ணை வாங்கின இடத்துல அவமானப்பட்டாக்க திரும்பி போக மாட்டார். இதுதான் அப்படி இருக்குச்சு. ருக்மிணியினுடைய பொண்ணை எப்படி ருக்மிணியினுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படின்னு ஒரு கேள்வி பரீட்சித் மகாராஜாக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு பதில் சொல்ற அதே எங்க கேக்குற அது நடந்ததும் வேற விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்ட. என்னன்னா என்னதான் அவமானப்படுத்தினாலும் தங்கைய ஒட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது. எப்பவுமே பொண்ணாத்துக்கார தழிஞ்சு போவா அந்த காலத்துல. அந்த பொண்ணாத்துக்கார தழிஞ்சு போறது அந்த பொண்ணுக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னாக்க அண்ணன் தம்பிகளால அதை சகிச்சுக்கவே முடியாது. அது கல்யாணத்துல 1000 சண்டை போட்டிருந்தா கூட அந்த தங்கையை யாரும் விட்டு கொடுக்க மாட்டா, கூட உடன் பிறந்தாலும் யாருமே விட்டு கொடுக்க மாட்டா. இதுதான் உலக நியதி. அதுக்கு எக்ஸப்ஷன் ருக்மியும் கிடையாது. ருக்மியும் எல்லார மாதிரியே ஒரு கால விசேஷத்துல ருக்மிணியினிடத்துல ரொம்ப பிரீத்தியோடய இருக்க ஆரம்பிச்சுட்டான். ருக்மியினுடைய பிள்ளை பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். ஸ்வயம்பரம் வைக்கிறான் ராஜா. ஸ்வயம்பரம் வைக்கச்சே அத்த பிள்ளை பிரத்யும்னன். பிரத்யும்னன் தான் மாத்திரம் யாருடையும் சொல்லாத தேர்ல ஏறிட்டு போற கண்ணநாட்டமே அவரும் பண்ற தேர்ல ஏறிட்டு போற போனாக்க அந்த ஸ்வயம்வரத்துல பிரத்யும்னா வரணம் பண்ணிடுறா ருக்மியினுடைய பொண்ணு. பேர்ல ஏற்றி உட்காச்சி வச்சுட்டு தம்பாட்டுக்கு துவாரகைக்கு திரும்பி வந்துட்டு இருக்கான் பிரத்யும்னன். மீதி ராஜாக்கள்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறான். கண்ணன் மாதிரியே அத்தனை ராஜாக்களையும் தோக்கடிச்சுட்டு திருப்பி வந்துட்டான். அப்ப பிரத்யும்னனுக்கு அந்த ருக்மியினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சரி, இப்ப ருக்மியும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், தங்கப்பட்டதானே நல்லதானே அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் அப்ப நடந்த ஒரு விஷயம். பிரத்யும்னனுக்கும் அந்த ருக்மியினுடைய பெண்ணுக்கும் பிறந்த ஒரு பையன் அனிருத்தன். அனிருத்தனுக்கு கல்யாணம் பண்ணணும். யாருக்கிட்ட கல்யாணம் பண்றது அப்படின்னாக்கா பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறானா ருக்மி. பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் அப்படின்னா தௌஹித்திரனுக்கும் பௌத்திரனுக்கும் கல்யாணம். தௌஹித்திரன் அப்படின்னா துஹிதா பெண்ணு, பெண்ணினுடைய பிள்ளை யாரு அனிருத்தன். பிரத்யும்னனுடைய மனைவி ருக்மியினுடைய பொண்ணு, அவளுடைய பிள்ளை அனிருத்தன். இவனுக்கும் ருக்மிக்கு ஒரு பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளையினுடைய பொண்ணு அந்த பௌத்ரி. அந்த பௌத்ரிக்கும் தௌஹித்திரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறானா ருக்மி. இது பிரமாதமா இந்த கல்யாணம் நடக்கிறது. போஜகட்டம்னு ஒரு பிரதேசம், அந்த போஜகட்டம்ன்ற பிரதேசத்துல கல்யாணம் பிரமாதமா நடக்கிறது. தஸ்மின் அபியுதயே ராஜன்னே ருக்மிணி ராமகேசவம் புறம் போஜகட்டம் ஜக்முஹு பிரத்யும்னாத்யா ததாபரே. இது புதிய கல்யாணம் நடக்கிறது. பேரனுக்கு கல்யாணம், பேரனுக்கு கல்யாணம், பெண்ணனுடைய பேரன் தானே, பிள்ளையனுடைய பிள்ளை தானே பிரத்யும்னா. அவன் எல்லாம் கல்யாணத்துக்கு ருக்மிணி போறேன், கண்ணன் போறேன், தாத்தாவா போறேன், அதே மாதிரி பலராம பெரிய தாத்தாவா போறேன். எல்லாரும் எல்லா தேசத்து ராஜாக்களும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம். அது கல்யாணம் எல்லாம் ரொம்ப நல்லா சுமுகமா முடிஞ்சு போச்சு. இங்க ஒண்ணும் சண்டை கூசல்லாம் இல்லை, சுமுகமா முடிஞ்சிட்டு. இந்த ருக்மிக்கு எப்ப இருந்தாலும் இந்த ஆழமா ஒண்ணும் பதிஞ்சிருக்கு. கண்ணன் பலராமன் இவாள்லாம் தன்னை அவமானப்படுத்திட்டா அவமானப்படுத்திட்டான்ற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு.
இந்த கலிங்க தேசத்து ராஜா எப்பவுமே கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க. யாரையானா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுல ஒரு விஷயம் சந்தோஷம் அவனுக்கு. யார் யாருக்கு எதை எதில் ஒரு வீக்னஸ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறது. இந்த பல்ராமருக்கு சொக்கட்டாங் விளையாடுறதுல ஒரு வீக்னஸ். அது நன்னாவது விளையாட தெரியுமா? அதுவும் விளையாட தெரியாது. ஆனா சொக்கட்டாங் விளையாடணும்னு ஆசை மாத்திரம் உண்டாம் அவருக்கு. இது எப்ப பார்த்தாலும் விளையாட வேண்டியது, விளையாட்டுல இருந்து போத்துட வேண்டியது, இதே காரியம் தான் பண்ணிட்டு இருக்காராம் பல்ராமர். இத கலிங்க வம்சத்து அரசன் தெரிஞ்சுட்டு இந்த ருக்மி சொக்கட்டாங் விளையாடுறதுல கெட்டிக்காரன். தர்மபுத்திர சகுனி வச்ச மாதிரி அவர் என்னத்துக்கு தர்மபுத்திர போய் சொக்கட்டாங் விளையாடணும்? அதுல ஒரு ஆசை, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தோஷம், ஆகையில வீக்னஸ், அதனாலதான் போய் சொக்கட்டாங் விளையாட போறாரு. இவரை பல்ராமரை போட்டு சொக்கட்டாங் விளையாடுறதுக்கு கூப்பிடுறாராம். பல்ராமரும் போறாரு. அதான் இருக்கும் இந்த மாதிரி இந்த சமயத்துல பார்த்து நீ பழி சேர்த்துக்கோ, உன்னை இவா எவ்வளவு அவமானப்படுத்தினா அவளை ஒண்ணும் இல்லாத பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கச்சே 1000 பொற்காசுகள் பணயமா வச்சு விளையாடினார். பல்ராமர் தோத்து சரி இந்த பணம் கொடுத்து 1000 போச்சு. அடுத்த வாட்டி சரி போது போது போறோம்னு இத்தோட நிறுத்துறாரா? நிறுத்தல. 10000 வைக்கிறேன் அப்படின்னு. சரி இந்த வாட்டி காயின் நகர்த்தச்சே கொஞ்சம் ஜாக்கிரதையா நகர்த்துவோம்னு நகர்த்துறான் பல்ராமர். அப்படி நகர்த்தினா கூட தோத்து போடு, அதுலயும் தோத்துட்டு. ரெண்டு வாட்டி தோத்து போயிட்டோம், இனிமே வேண்டாம் அப்படின்னு போறேரா? போல. அனக்ஷஜ்ஞோ பலோ ராஜன்னே அபிதங் மனசம் அபித்யசம் நம அசனம் மகத் இத்யுக்தோ பலமாஹூய சேனாட்சைஹி ருக்மியதீன்யத சதம் சஹஸ்ரம் அயுதம் ராமஹ தத்ராததே பணம் தந்துருக்மியஜயத்தத்ர காளிங்கஹ பிராஹசத்பலம் தந்தாஹன் சந்தர்ஷயன் உச்சைஹி நாமிருஷ்யத்தத்பலாயுத. ஒன்றுனா தோத்துட்டே இருக்க ஏற்படுறா. இந்த தோத்துட்டு இருக்கிறதே பார்த்தோன்னா அந்த ருக்மி பக்கத்துல அந்த கலிங்க தேசத்து ராஜா இருக்கான், அட்டகாசமா கை தட்டி சிரிக்கிறான். ஆஹா தோத்துட்டியா தோத்துட்டியான்னு சொல்லி சிரிக்கிறானா? இதை பார்த்தா பல்ராமர் மூஞ்சில அப்படியே கடுக்கடுன்னு ஆறுது. பல்ல கடிக்கிறேன், இது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ற. சரி பாக்குறேன் கோபம் வந்து. ருக்மி என்ன பண்ணா, லட்சம் வைக்கிறேன் நானு, 1000 10000 எல்லாம் ஆச்சு, லட்சம் பொண்ணு நான் வைக்கிறேன் நானு அப்படின்னு பொண்ணு வைக்கிறேன். அது பணையமா வைக்கச்சு அது பல்ராமர் ஜெயிச்சுட்டாராம். பல்ராமர் ஜெயிச்ச உடனே நீ அருவணி ஆட்டம் ஆடி ஜெயிச்ச, நீ ஜெயிச்சது சரியில்லை, இது ஜிதவா நகமேத்யாக ருக்மி கைதவமா ஸ்ரீதாக, நான் தான் ஜெயிச்சுட்டேன் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நீ ஜெயிக்கலன்னு இதுல போண்டி ஆடுறது. அதுல ஒரு இந்த சண்டை போடுறது. இப்படி சண்டை போட ஆரம்பிச்சானா, அப்போ மன்யுனா க்ஷுபித ஸ்ரீமான் சமுத்திரைவ பர்வணி ஜாதாருணோட்சோ திருஷாக பூர்வவத்து கிலகமாததே. அவருக்கு ரொம்ப எப்பவும் தான் திடீர் திடீர்னு கோபம் வந்துடும் அவருக்கு. இவர் பல்ராமர்னு பேரு தவிர கருணா காக்குஸ்தன் சொல்லி அந்த காக்குஸ்த ராமர் ஒருத்தர் தான் கொஞ்சம் சாந்தமா இருக்கிறவர். மீதி ரெண்டு ராமரும் சண்டை போடுறவா தான். ரெண்டு ராமருக்கும் அப்பப்போ பார்த்தோம்னா அதர்மத்தை பார்த்தாக்கா கோபம் வந்துடும். இது 10 லட்சம் வச்சதுல இவர் ஜெயிச்சத போய் இருக்குமே, நான் தான் ஜெயிச்சுட்டேன் நீ ஜெயிச்சது சரியில்லை, நீ தப்பு காய் நகர்த்திட்ட நீ ஜெயிக்கல அப்படின்னு அவர் சொல்ற, ருக்மி சொல்றான். பல்ராமர் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி சொல்றேன். அப்போ ஆகாசத்திலேருந்து ஒரு அசரீரி வாக்கு வருதான். அது எங்கேருந்து பார்த்துட்டு இருக்குதோ தெரியல, இவா விளையாடுற விளையாட்ட. பல்ராமர் ஜெயிச்சது தான் சத்தியம், ருக்மி தான் அடாவடி அடிக்கிறான் அப்படின்னு ஆகாசத்திலேருந்து ஒரு வாக்கு வந்துதான். அது கேட்ட உடனே இவருக்கு சரியா போயிட்டு தான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டோம், தேர்ட் அம்பையர் சொல்ற மாதிரி விஷயம் இது ஆகாசத்து வாக்கு. இது ஜெயிச்சானா தோத்தானா, இங்க இருக்கிற ரெண்டு அம்பையர் வந்து
இது வந்து சந்தேகம் வந்ததுன்னா கூட தேடம் பெயர் சொல்லிட்டான்னாக்க அதுதான் எல்லாரும் வாய்மூண்டு போயிடணுமோ இல்லையோ கிரவுண்ட்ல அந்த மாதிரி ஆகாசவாணி சந்தித்து இவன் வாய்மூண்டு போனோம் அதையும் ஒத்துக்காத குதிச்சானோ ருக்மி குறிச்ச உடனே கோபம் வந்துருந்தான் ஹலாயுதத்தை எடுத்து ருக்மியை வதம் பண்ணிட்டேறான் இவருக்கு இதான காரியம் உடனே இப்படி பண்ணிட்டேறான் தஞ்சாபி ஜிதவான் ராமஹா தர்மேண சலமாஸ்திரிதா ருக்மி ஜிதம் மயாத்ரயமே வதந்தி பிராஷ்னிகா இதி அதாப்ரவீத் நபோவாணி பலேனைவ நபோவாணின்னா ஆகாசவாணி ஆகாசவாணி சொல்லிட்டு பலேனைவ ஜிதோக்லஹா அவன் தான் பரசுராமர் தான் பலராமர் தான் ஜெயிச்சுட்டு நீ ருக்மி தோத்து போயிட்ட அப்படின்றத ஆகாசவாணியே சொல்றதான் தர்மத்தோ வஞ்சனை நெய்வம் ருக்மி வததி வை மிருஷா இது தர்மத்தா ஜெயிச்சது யாருன்னா பலராமர் ருக்மி சொல்றது பொய் இவன் அழுவினி ஆட்டம் ஆடுறான் இது அப்படின்னு ஆகாசவாணி தேடம் பெயர் மாதிரி சொல்றதான் இத கேட்ட உடனே பலராமருக்கு இன்னும் கோபம் வந்துருத்தான் தாம் அநாதிருத்திய வைதர்பியா துஷ்டராஜன்ய சோதிதா சங்கர்ஷணம் பரிஹசன்னு பபாஷே காலச்சோதிதா இத கேட்டுட்டு அந்த விதர்ப ராஜா ருக்மி இருக்கான கூட இருந்திருக்கிற கலிங்கர் ராஜாவுடைய தூண்டுதல்னால என்னமோ ஆகாசவாணி சொல்லிட்டுனால நீ ஜெயிச்சுட்டே நினைச்சிருந்திருக்கேன் ஆகாசவாணி என்ன உன்னோட வந்து அந்த காலத்துல ஒரு முதலமைச்சர் கேட்டான் ராமர் என்ன இன்ஜினியர் என்ன சேத்து பந்தனம் பண்றதுக்கு சேத்து பாலெல்லாம் கட்டுறதுக்குன்னு ஒருத்தன் கேட்டான் அந்த மாதிரி இவன் கேட்டான் இவன் வந்து ருக்மி கேட்க ஆரம்பிச்சுட்டானா ஆகாசவாணிக்கு என்ன ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா இப்ப நீ தான் தோத்து போயிட்ட நான் தான் ஜெயிச்சுட்டேன் நீ வேணா பாரு அப்படின்னு இவன் பரிகாசம் பண்ணானா அது கூட இருந்தவனும் சேர்ந்துருக்கான் எல்லாருமே சேர்ந்து பரிகாசம் பண்ண உடனே பலராமனுக்கு கோபம் வந்துச்சு நைவாட்ச கோவிதா யூயம் நீ எல்லாம் யார்ரா மாடு பின்னாடி போயிருந்தவன் உனக்கு என்ன இந்த மாதிரி இந்த விளையாட்டெல்லாம் விளையாட தெரியுமான்னா நீ திருப்பி திருப்பி என்ன நா புள்ளி ஆட்டம் ஆடுவேன் நாய்ப்புள்ளி ஆட்டம்னு சொல்லி சொல்றது அங்கங்கெல்லாம் அப்பெல்லாம் பார்த்தோம்னாக்கா கோவில்லாம் பார்த்தோம்னா நாய்ப்புள்ளி ஆட்டத்துக்கு உண்டான கட்டம் போட்டிருக்கும் இது நாய் 16 நாய் இருக்கும் 12 எனக்கு ஞாபகம் மறந்து போச்சு இப்போ புலி வந்து 3 புலி இருக்கும் இந்த 3 புலிய கட்டிடணும் அந்த ஆடு வந்து ஆடு புலி ஆட்டம்னு சொல்றது இது ஒரு நாலா பக்கத்துலயும் புலிய சூழ்ந்துன்ற துண்ண புலியால அண்ணட போக முடியாது வெட்ட முடியாது அந்த மாதிரி ஒரு ஆட்டம் வந்து அந்த மாதிரி எத்தையும் ஆடி பசங்களோட மாடி பின்னாடி போனோம் உனக்கு என்னடா இந்த பெரிய மனுஷன் ஆடுற ஆட்டம்லாம் உனக்கு தெரியுமா இந்த ரூல்ஸ் தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சான் நீ என்ன மாடு பின்னாடி போன வந்தானது என்ன இது சொன்ன உடனே இன்னும் கோபம் ஏறி போச்சு குருத்தா பலராம சாதாரணமாவே கோபம் உனக்கு என்ன தெரியும் ராஜா பரம்பரையில் விளையாடுற விளையாட்டுலாம் உனக்கு தெரியுமான்னா நீ எடை பையன் தானே அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கோபம் எகிரி போச்சான் ருக்மிணேவும் அதிஷ்டித்தான் இப்போ இதனால இப்படி சொன்ன உடனே ராஜபிஷாப ஹாசிதா இந்த வார்த்தையை சொன்ன உடனே கூடி இருந்துக்கு ராஜாலாம் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க உனக்கு பலராமனுக்கு ஒன்றும் தெரியாது இது ஆட்டத்தில் தோத்துட்ட ரூல்ஸே தெரியாது ஆகாசவாணி சொல்றது ஆகல நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான்னாக்கா அது பார்த்தா தெரியாதுன்னா அந்த தேர்ட் அம்பையர் கூட சில சமயத்துல தோஷமா சொல்லிடுவான் அது அப்புறமா அந்த ஸ்கிரீன்ல காண்பிக்கிட்டே பார்த்தோம்னா தேர்ட் அம்பையரே தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டு அந்த கிரிக்கெட்ல வியாபகாலா இருக்கவள்லாம் சொல்லிட்டு இருப்பா அந்த மாதிரி இவள்லாம் சொல்லிட்டு இருக்காளாம் இங்க இருக்கவள்லாம் உனக்கு என்னடா தெரியும் உனக்கு ரூல்ஸ் தெரியாது ஆகாசவாணிக்கும் ரூல்ஸ் தெரியாது நீ போய் இப்படி பண்ணிட்டு இருக்கிய நீ போய் பண்ணின்ன அதுவும் நீ எல்லாம் மாட்டு பின்னாடி போனதும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இது ராஜா விளையாடுற விளையாட்டு இதுல போய் நீ விளையாடணும்னு நீ ஆசைப்பட்டியானா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு மொத்த பேரும் பரிகாசம் பண்ணதை பார்த்த உடனே அவருக்கு இன்னும் கோபம் வந்துருப்பான் குருத்தா பரிக முத்தியம்ய ஜக்னேதம் சம்சதி இத்தனை பேர் நடுவுல தன்னுடைய கலப்பு தானே அவருக்கு ஆயுதம் அதால தூக்கிண்டு அத்தனை பேர் பார்த்துட்டே இருக்கிட்டே ருக்மியை வதம் பண்ணிட்டேறான் அவர் மீதிப்பவரோட எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சா இது பெரிய அனர்த்தம் வந்துட்டோம் இல்லையா ஒரு சின்ன வண்ட சண்டை சின்ன விஷயம் இதுக்கு போய் இவ்வளவு பெரிய அனர்த்தம் சண்டை வந்துட்டு வத பரியந்தமா ஆயிடுச்சு
அப்ப மீதி பேர்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டானோ. நேற்று கூட ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், பேப்பரில் பார்த்தேன், ஏதோ காத்திய பதார்த்தம் சாப்பிட்ற வஸ்து எனக்கு இன்னும் ஒன்று கொடு, அவனுக்கு இன்னும் ஒன்று கொடுத்துட்டாலாம், ஒருத்தருக்கு குறவாக கொடுத்துட்டாலாம், இன்னொருத்தருக்கு நிறைய கொடுத்துட்டாலாம் காத்திய வஸ்து. அதில் போய் சண்டை வந்து ஒருத்தனை சாகடிச்சுட்டானா, பெரிய சண்டையாக போய் ஒருத்தர் செத்தே போயிட்டான் அப்படின்னு போட்டுருந்து பேப்பரில். இது ஒரு அல்பமான விஷயம், இந்த விளையாட்டு, இந்த விளையாட்டில் போய் பெரிய வினையாகி போய் அந்த தலைமை போனதோடு இல்லை, கலிங்க தேசத்தெல்லாம் எல்லாரும் ஓடி போயிட்டான், மொத்த பேரும் ஓடி போயிட்டாலாம். இவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடந்துட்டுருக்கு. இந்த சமாச்சாரம் நடக்கச்சே கண்ணனும் பார்த்தும் தானே இருக்கேன். அவர் எதானா ஒன்று சொன்னேரா? ஒன்றுமே சொல்லலையா. கண்ணன் பார்த்துட்டுருக்க, பிரத்யும்னன் பார்த்துட்டுருக்கா, ருக்மிணியும் பார்த்துன்னு தான் இருக்கானா. சரி வாதாம்பா, பேரம் பேரனாண்டெல்லாம் நல்லபடியாக ஆயிடுச்சு, இந்த ஆற்றுக்கு வந்து சேருவோம், இந்த சண்டையில் நமக்கு என்ன வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒன்றும் சொல்லாத இந்த அனிருத்தனும் அனிருத்தனுடைய மனைவி அவள் ரெண்டு பேரையும் ஆயிடுச்சுண்டு அங்கேருந்து துவாரகைக்கு வந்து சேர்ந்துட்டா. தத்தோ நிருத்தம் சகசூரியாவரம் ரதம் சமாரோப்பியுக் குசஸ்தலிம் ராமாதயோ போஜகடாத்து. போஜகட்டம்ன்ற அந்த இடத்துல அந்த இடத்தினுடைய பேரு. தசார்ஹகாஹ சித்தாகிலார்த்தா மதுசூதனாஸ்ரயாஹ. எல்லாரும் மதுசூதன் ஆசிரிச்சு எல்லாரும் அங்க போஜகட்டத்திலேருந்து அவாவ ஆத்துக்கு வந்துட்டா அப்படின்றத சொல்லி சொல்ற. இதுக்கப்புறமா உஷா பரிணயம், பாணாசுரவதம் இதெல்லாம் இதில் இந்த அத்தியாயத்தில் அப்புறமா சொல்ல போகிற விசேஷம். நாளைக்கு உஷா பரிணயம், அடுத்த உபன்யாசத்தில் உஷா பரிணயமும் பாணாசுரவதமும் பார்க்கலாம். இது கண்ணனுடைய அனுகிரகம்ன்றது இருக்க யாருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்படியோ ஒரு பிரகாரம் நமக்கு அந்த கண்ணனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா போகிறோம். இதையே பிரார்த்திக்கின்று விடைபெறுகிறேன். கவிதா கேக்க சிம்ஹாய கல்யாண குலசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்கார.